எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ரொம்ப பொறுமையா உட்காந்து எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை சக்சஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிக்கி, வண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர் ஹோஸ்டிங், ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு விழாவோட நாயகன் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் டார்லிங், அவர் வந்து எப்பதான் தூங்குறாரு, எப்பதான் சாப்பிடுறாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அடிக்கடி கால் பண்ணி கேட்பேன், மச்சான் என்னடா பண்ற, மச்சான் நடிச்சிட்டு இருக்கேன், மச்சான் என்னடா பண்ற, பாட்டு போட்டுட்டு இருக்கேன், எப்ப எனி டைம் பிஸியா இருக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. அண்ட் நிறைய சைட்ல இப்ப ஸ்டுடியோ எல்லாம் திறந்து பிஸியா இருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் ஐவ் சீன் ஹிம் ஃப்ரம் டே ஒன் சொல்லலாம். பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிஸ் க்ரோத். இட்ஸ் நாட் ஈஸி, எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைக்குது சரியா அதனால பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. But he has grown. அவர் ஒவ்வொரு படத்துலையும் நிறைய க்ரோ ஆயிருக்காரு. As an actor, as a music composer, everything is fantastic. So, என்னோட ஃபேவரட் பர்சன் கூட சொல்லலாம். We have a long bonding. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பெரிய ஒரு பாண்டிங் இருக்கு. So, very happy for him. இந்த படத்தில் கூட ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த டெவலப் ஆன ரவுடி சாங் முத்தையா சார் கொடுத்தாருன்னு நான் அவன் ஃபோன் அடித்தேன். மச்சா நான் தான் ஆக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில், டான்ஸ் ஆடணும், எனக்காக போட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் இந்த சாங்ஸ்லாம் வந்து என்ன வந்து பெண்ட் எடுத்தார் மாஸ்டர் சோபி மாஸ்டர். ஆக்சுவலாக அவர் கொடுத்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அசிஸ்டண்ட்டை கேட்பேன், நீ வேணால் மாஸ்டர் கால் பண்ணி ரீகம்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா, நான் இது பண்ணணுமா வேணாமா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஃபோன் அடிப்பார் மாஸ்டருக்கு, மாஸ்டர் இந்த மாதிரி கேட்குறாரு, இல்லை இல்லை அவர் பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ண சொல்லு பண்ண சொல்லு. அதே மாதிரி தான் சாண்டி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சாங்க்கு வந்து டெவலப் ஆன ரோடு வந்து ஓப்பனிங் சாங் வந்து மாஸ்டர் இவர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டார், பயங்கரமாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட ரிஹர்சல் போனேன். அவர் வந்து ஐயோ முத்தைய சார் வந்து இதில் பயங்கரமாக ஆடணும்னு சொல்லிட்டாரு, அதனால ஊரை கொடுத்து ஆடிடுறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கே ஒரு ஆக்டராக ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் மை செல்ஃப். அண்ட் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நான் வந்து ஐவ் கிவன் மை பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக முத்தையா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ரூரல் சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆக்ஷன் ரூரல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கேட்டோன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணார்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஃபைட் அனல் மாஸ்டர் ஃபைட் எடுக்கும்போது ஃபைட் அந்த மூட் அந்த பில்டப்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மிதி மிதிப்பேன். மிதித்தோடனே செகண்ட் அந்த செகண்ட் ஆக்ஷனுக்கு போகும்போது டக்குனு வந்தார், பிரதர் நம்ம ஒன்று பண்ணலாமா, நீங்கள் வந்து மிதித்ததுக்கப்புறம் அவன் சார்ஜ் பண்ணி வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, வேஸ்ட்டியை தூக்கி எரிஞ்சிடறீங்க, வெறும் ட்ரௌசரோட ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. என்ன பிரதர் இந்த இடத்துல நம்ம ஏதோ வேணும்னு நம்ம சட்டை கட்டுற மாதிரி வேஸ்டி கட்டி வெறும் ட்ரௌசரோட ஃபைட் பண்ண அப்படின்னு. சரி பிரதர் நல்லா இருக்குமா, நல்லா இல்லை இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு ஹீரோ வச்சு இது இப்படி பண்ணணும்னு. அப்போ நான் தான் கிடைச்சேன், சரி சரி ஓகே பிரதர் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சேர்லலாம் ஃபைட் பண்ணுற மாதிரி, சரி ஒரு லாஜிக்காக இருக்கும், நம்ம சேர்லாம் இறங்கி ஃபைட் பண்ணுறோம், சரி அதுக்கு ஒரு இதாக இருக்கும், அந்த சேருக்கு போகும்போது கழட்டிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். செகண்ட் ஃபைட்டு லீட் எடுக்கும்போது, பிரதர் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு அடி அடிச்சப்பறம் அந்த வேஸ்ட் தூக்கி எரிஞ்சிருங்க சார். என்ன சார் இது எல்லா ஃபைட்லையும் இப்போ இல்லை பிரதர், உங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருமோ அப்பெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டு தூக்கி எறிகிறீங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம் சார். நீங்கள் வேற ஏதாவது சொன்னீங்கன்னா கூட நான் ஒரு லாஜிக்காக இருக்கும், எப்போல்லாம் கோவம் எல்லாம் வேஸ்ட்டு கரெக்டாக என்ன சார் ஆகிறது. ஸோ அவர் வந்து என்னை விட ரொம்ப ரசித்து என்ன ஷூட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கையெல்லாம் மடித்து நான் வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பேன், அதுக்குன்னு ஒரு தனி அசிஸ்டண்டாக வச்சிருப்பாரு. அது ஒரு இன்ச்சு இறங்கினா கூட பிரதர் இல்லை இல்லை ஷார்ட் கட் அந்த லைட்டை ஒரு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்னை ரெஸ்ட் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட, அதுதான் ரொம்ப ஒரு அவருக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் இருக்கு. அவரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு டிஷர்ட் போடல, டிஷர்ட் எல்லாம் மடிச்சுட்டு அப்படியே பைசெப்ஸ் கட்டி தான் நிற்பாரு. வரும்போதே அந்த ஒரு கெத்தா தான் இருப்பாங்க, கண்டிப்பா நடிக்கலாம். அவர் தான் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் கிடையாது, பட் அவர் கண்டிப்பா நடிக்கலாம். பட் அவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம்னா, நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ கேரக்டர் அவராவே பாக்குறாரு. ஸோ நாம இந்த சீன் நம்ம இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ண இப்படி இருக்கணும், நம்ம அழகா இருக்கணும், நம்ம டஃப்பா இருக்கணும், மேன்லியா இருக்கணும், கெத்தா இருக்கணும், அந்த ஒரு இது வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஹீரோ மேல அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரேடான ஒரு விஷயம். சில பேர் ஓகே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பா, பட்
அவருக்கு வந்து அவர் வந்து அந்த கேரக்டர் அவர் அந்த கேரக்டருக்குள்ள அவர் பாக்குற மாதிரி பாக்குறாருன்னு நம்புறேன். சோ தேங்க்யூ சோ மச் சார். என்ன வந்து இப்படி ஒரு பிரசன்டேஷன் யாரும் பண்ணது கிடையாது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சக்தி சார், விஜய் சார் அண்ட் நம்ம டெடி விவேக் சார், உண்மையிலேயே மிகப்பெரிய அண்ட் நம்ம ஜி ஸ்டுடியோஸ் கிருபா சார் மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஷெடியூல் தான், ஒரு 45 days ஷெடியூல், இன்னொரு 20 days ஷெடியூல் தான். அது வந்து ஒரு பிரேக் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக தான், ஒரு பயங்கரமாக நான் கோயில்பட்டி ஊரில் போய் செட்டில் ஆகி நடித்தோம். சிங்கப்பள்ளி சார், எல்சி, விஜயமுருகன் சார், தமிழ் சார், ரிஷி எல்லாருமே வந்து எப்படின்னா யாருமே வந்து யூகமே கிடையாது. யார் என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் இந்த படத்தில் இருந்தது. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் தேங்க்ஸ் இதி அவங்களோட. ஏன்னா அவங்க ரியலி லக்கின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். யூஸ்வலாக அவர் விமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுவார். இந்த படத்தில் மிகப்பெரிய அதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ட்ரெய்லரில் என்ன விட ஜாஸ்தியாக டயலாக் அவங்க தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அதே மாதிரி விஜய் மேம் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து சரவணன் பிரதர்லாம் நிறைய அடிச்சிட்டேன், சாரி பிரதர். ஸோ ரியலி என்ஜாய்ட் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக June 2 இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. நீங்களும் இந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.